வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். ஒரு தீவு தொடர்ச்சியாக மறைஞ்சு தொடர்ச்சியாக டிசப்பியர் ஆகி ரீஅப்பியர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்ம எல்லோரும் ஒரு அஜித் படம் பார்த்துருப்போம், இந்த சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு கிராமமே மூழ்கடிக்கப்பட்டுருச்சு, ஒரு கிராமமே இல்லாமல் ஆக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஜியாகிரபிக்கலாக இது உண்மையிலே நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கக்கூடிய சாண்டி ஐலாண்டு. இந்த சாண்டி ஐலாண்ட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய பூமி பந்தினுடைய சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடியது ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியாவினுடைய ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய இருந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு தீவு. இது என்ன பெரிய விஷயம், ஒரு தீவுன்னு இருந்த இப்போ குமரிக்கண்டம் கூட தான் இருந்தது, அது வந்து கடல் கோளால் அழிஞ்சு போச்சு, அந்த மாதிரி அழிஞ்சு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அதுதான் அங்கே ட்விஸ்ட்டு. ஸோ தொடர்ந்து வரலாற்றினுடைய பக்கங்களில் சில தடவை வெளியே தெரிஞ்சு பல தடவை மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தீவாக இது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு சின்ன இன்சைட்டு. ஸோ சாண்டி ஐலாண்ட் மிஸ்ட்ரிங்கிறது அங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படி, பர்முடா ட்ரையாங்கல் அப்படிலாம் நம்ம இங்கே சொல்ல வரலை. யாராவது அப்படி தேடி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மொமெண்ட்டே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ சாண்டி ஐலாண்ட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு பகுதிக்கும் நியூ கேலிடோனியா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு டெரிட்டரி இருக்குது. இன்றைக்கும் எல்லா நாடுகளும் தனித்தனி சுதந்திர ஆட்சியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் கூட சில காலனிஸ் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் இங்கே பாண்டிச்சேரி இருக்குது, அது வந்து ஃப்ரெஞ்சு காலனியாக தான் இன்றைக்கும் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு டெரிட்டோரியாக அங்கே நியூ கேலிடோனியான்னு ஒரு சின்ன ஒரு தீவு இருக்குது. அதற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே, அதாவது கிழக்கு ஈஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு தீவு தான் சாண்டி ஐலாண்ட். இந்த சாண்டி ஐலாண்டு இன்றைக்கி நேற்று இல்லை, 1776 ரொம்ப ஃபேமஸான பிரிட்டிஷ் எக்ஸ்பெடிஷன் எக்ஸ்பர்ட்டான ஜேம்ஸ் குக், இன்றைக்கும் வந்து தாமஸ் குக், ஜேம்ஸ் குக் இந்த பேர்லாம் சொல்லும்போது நமக்கு தெரியும். இதெல்லாமே இந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் வந்து இன்றைக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஏஜென்சிஸ் வந்து இந்த பேர் வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில், சுதந்திர காலத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போது அப்போது வந்து எக்ஸ்பெடிஷன்ஸ் நிறைய இந்த மாதிரி பிரிட்டிஷ் பீப்புள் போவாங்க. உங்களுக்கே தெரியும், வாஸ்கோடகாமா, கொலம்பஸ் இவங்க எல்லாமே வந்து வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போனவங்க. அப்படி போனவங்களில் ஒரு மிக முக்கியமான நபர் ஜேம்ஸ் குக். இவர் 1776 ஒரு ஐலாண்டில் லேண்ட் ஆகி அங்கே சில நாள்கள் ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறமா தன்னுடைய கப்பல் பயணத்தை தொடர்ந்ததாக அவருடைய பதிவுகளில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் சாண்டி ஐலாண்டுன்னு அவர் சொல்கிறாரு. இது மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட அந்த 300 1700 கிட்டத்தட்ட 210 1972 வரைக்கும் பல இடங்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் நிஜத்தில் அப்படி ஒரு இடம் இருக்கான்னு கேட்டால் யாருக்குமே பதில் தெரியல. இந்த சமீபத்தில் 1972 சமீபம்னு நம்ம சொல்லும்போது பல நூற்றாண்டுகள் கடந்த ஒரு கதையாக இருக்கிறதுனால, ரீசண்டாக 1972 தான் இது வந்து இல்லை, இப்படி ஒரு ஐலாண்டே கிடையாது, இந்த ஐலாண்ட் வந்து இது ஒரு ஃபிக்ஷியஸான ஒரு கற்பனை புனைவு, ஃபிக்ஷன் அப்படிங்கிற இமேஜினரி ஒரு ஐலாண்ட் இது. ஸோ அதனால் இதை வந்து மேப்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ஆர்வி சர்வேயர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு ஷிப், ஒரு ரிசர்ச் ஷிப், ரிசர்ச் வெசல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் வெசல் வந்து ஆராய்ச்சி பண்ணி இல்லை, இது கன்ஃபார்மாக இப்படி ஒரு இடமே கிடையாது அப்படிங்கிறது உறுதிப்படுத்துகிறாங்க. இதில் பல விஷயங்கள், பல கான்ஸ்பிரசிஸ் இருக்குது, அதாவது சர்ச்சைகள்னு சொல்லலாம். இது வந்து ஜியாகிரபிக்கலாக பூமியில் உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல கடல் கோள், அதாவது சுனாமி மாதிரியான ஒரு மிகப்பெரிய வாட்டர் மாஸ் வந்து லேண்டுக்குள்ளே வருது அப்படின்னா, பூமி பந்தினுடைய இன்னொரு பக்கத்தில் அந்த வாட்டர் ரிசீட் ஆகக்கூடிய, அதாவது கடல் உள்வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இப்போ வந்து சுனாமி 2004 வந்த சுனாமி, December 26 வந்த அந்த சுனாமி வந்து திருச்செந்தூர், தூத்துக்குடி, நாகப்பட்டினம், இங்கே எங்கள் ஊரில் கடலூரில் இங்கெல்லாம் வந்து கடல் உள்வாங்கிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸ் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, இந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஸோ எங்கெல்லாம் கடல் கோள் ஒரு எப்போல்லாம் வரலாற்றில் கடல் கோள் இல்லைன்னா இந்த ஆழிப்பேரலை பதிவு செய்யப்படுதோ அப்போல்லாம் வந்து பூமி பந்தினுடைய, இப்போ நம்ம இந்தியாவில் ஏஷியாவில் இருக்கோம், இங்கே வந்து ஒரு வேளை சுனாமி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. ஸோ இங்கே வந்து சுனாமி வருது, ஊருக்குள்ளே தண்ணி வந்துடுது அப்படின்னா, பூமி பந்தினுடைய மற்றொரு பகுதி, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹெமிஸ்பியரில் வாட்டர் வந்து ரிசீட் ஆகிருக்கும். இது வந்து சயின்டிஃபிக்கலாகவும் கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தினால உலகம் ஃபுல்லாக ஏகப்பட்ட தீவுகள் டிசப்பியர் ஆகி திடீர்னு காணாமல் போயிடுது. இது என்ன ஆச்சரியம், அதில் ஏன் வந்து இந்த சாண்டி ஐலாண்டை மட்டும் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, போயிட்டு போயிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போவும் நீங்கள் கூகுள் மேப்பில் சாண்டி ஐலாண்டுன்னு நீங்கள் கூகுள் மேப்பில் தேடுங்க, அந்த ஆஸ்திரேலியாவுக்கும் நியூ கலிடோனியாவுக்கும் பக்கத்தில் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு தீவு அங்கே மார்க் பண்ணப்படுது, ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கு.
அது வந்து கான்ஸ்பிரசின்னு நான் சொன்னது காரணம் அதுதான். அங்கே வந்து இந்த உலக வல்லாதிக சக்தி ஒன் வேர்ல்ட் ஆர்டர் இந்த மாதிரி சில இலுமினாட்டி செயல்பாடுகள் அங்கே நடக்கிறதுனால அந்த இடத்த மறைக்கிறாங்க. சமீபத்தில் 2000 முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு இடம், இப்போ 1972 டிக்ளேர் பண்ணால் கூட 2000 வரைக்குமே நம்மளுடைய கூகுள் மேப்பில் அது இருந்திருக்கு, கூகுள் ஏர்த்தில் அது இருந்திருக்கு. இன்றைக்கும் அந்த இடம் வந்து காமிக்குது, நீங்கள் சாண்டி ஐலாண்டு போட்டிங்கனாலே காமிக்குது. ஸோ இது ஒரு கான்ஸ்பிரசியாக பார்க்கப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவியல் காரணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா என்னுடைய ஒரு சின்ன ஒரு சஜஷன் இது. ஏன்னா ஒரு இடத்துல நிலம் வந்து முழுகடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஓஷனிக் பெட்டினுடைய அந்த டெப்த்தை அளப்பாங்க இல்லையா. நேஷ்னல் ஓஷனிக் ரிசர்ச் சென்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய அமைப்பு வந்து இதை ஆய்வுக்குட்படுத்துகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஐலாண்டு ஒரு இடத்துல ஒரு தீவு முழுகுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஓஷன் பெட்டினுடைய அளவு அதிகரிக்கும். இப்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு அந்தமான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்தமான் ஐலாண்ட்ஸுங்கிறது இருக்குது. அந்தமானுங்கிறது நம்ம இமயமலை இப்போ பர்மா வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய அந்த இமயமலையினுடைய தொடர்ச்சி, அதுக்கடியிலையும் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களினுடைய உச்சி தான் அந்தமான நிக்கோபர் ஐலாண்ட்ஸாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆர்கிபிலாகோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கிபியலாகோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாகிரபிக்கலாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிற விஷயமா இந்த சாண்டி ஐலாண்டு இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் இந்த சாண்டி ஐலாண்டு அந்த மாதிரி ஒரு விதிவிலக்கு இல்லாத, இப்போ நான் சொன்ன 1776 17th century 18th century தொடர்ச்சியாக பல எக்ஸ்பெடிஷன் எக்ஸ்பர்ட்ஸ்னால இது பதிவு செய்யப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் அமைந்த அரசாங்கங்கள் இதை வந்து மறைக்குதுங்கிறதுனால இந்த சாண்டி ஐலாண்டு இன்றைக்கு வரைக்கும் ஸ்டில் இட் ரிமைன்ஸ் அ மிஸ்ட்ரி. இது புது விஷயமாகவும் தமிழில் அதிகம் பேருக்கு தெரியாத விஷயமாகவும் இருந்தால நம்ம சேனல் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை ஆக்கப்பூர்வமான முறையில் கமெண்ட்ஸாக கொடுங்க. இல்லை நீங்கள் இதை பற்றி தேடி தெரிஞ்சுட்டு உங்களுடைய அனுபவம் என்னங்கிறத கமெண்ட்ஸாக கொடுங்க. இன்னொரு சிந்தனையை தூண்டும் அதிகம் பேரால் பார்க்கப்படாத பேசப்படாத புது காணொலியில் சந்திப்போம். நன்றி.